வணக்கம் நண்பர்களே, நம்ம கூத்தாடிகள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இன்றைக்கி நாம் மிக முக்கியமான ஒரு புத்தகம் பற்றி பேச போகிறோம். நீங்கள் இப்போ ஜெயிலுக்கு போகணும்னு நினச்சிருக்கீங்களா? ஐ மீன் ஜெயிலுக்குள்ளே போய் என்ன நடக்கும், அங்கே லைஃப் ஸ்டைல் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஏதாவது கியூரியஸ் இருந்திருக்கா அப்படின்னா, அதுக்கான ஒரு புத்தகம் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற புத்தகம் ஜெயில் மதில் திகில், ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எழுதப்பட்டு விகடன் பிரசுரம் மூலமாக வெளியே வந்திருக்கு. நம்ம வடங்களில் பார்த்துருப்போம், போலீஸ் எல்லாரும் வந்து ஜெயிலோட கம்பியை வந்து தட்டிகிட்டே போவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? ஜெயிலுக்குள்ள பாலியல்களுக்கு என்ன மாதிரியான தீர்வு வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? ஜெயில் நடந்த கலவரத்தினால ரொம்ப நேர்மையான அதிகாரி ஜெயிலர் ஜெயக்குமார் அவர்கள் ஏன் கொல்லப்பட்டார் அப்படின்றது தெரியுமா? பாக்ஸர் வடிவேல் அப்படின்ற ஒருத்தர் வந்து எப்படி இறந்தார்ன்றது தெரியுமா? இப்படி ரியல் லைஃப் இன்சிடென்ட், நமக்கு தெரியாத கருப்பு பக்கங்கள் பற்றின இந்த சமுதாயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கான முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கிறது இந்த ஜெயில் மதில் திகில்ன்ற புத்தகம். ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த புக்கில் இருக்க முதல் கேஸாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பெண் கைதியை வந்து ஜெயிலில் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க, அவங்க பேசுகிற மொழி புரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவர் யாருன்னு சொல்லி போய் பார்க்குறாரு. அவங்க வந்து பெங்கால் மொழியில் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு எதுவாக பேசுங்க, எதாவது சாப்பிடுங்க அப்படின்னா எதுவுமே ஒரு மாதிரி கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கும்போது, அவங்க யார் எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்கள்ட்ட கேட்கும்போது, அவங்க ஹஸ்பண்டோட ஏற்பட்ட ஒரு சண்டையினால் வந்து குழந்தையை தூக்கிட்டு கொல்கத்தாலேருந்து இருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. ட்ரெயினில் வந்ததுக்கப்புறம் எங்கே போகிறேன்னு தெரியாமல் அவங்க ரிலேட்டிவ் யாரோ ஃபோன் நம்பர் இருக்குது, ஆனால் ஃபோன் பண்ணி அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கும்போது எங்கே போகிறேன்னு தெரியல. அந்த டயத்தில் வந்து ஒரு குடிச்சிட்டு ஒரு 4-5 பேர் அவங்க வந்து துரத்திருக்காங்க. அவங்க அங்கங்கே ஓடிட்டு கடைசியாக வந்து சரி ஒரு லாட்ஜில் வந்து தங்கிடலாம், நம்ம காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லாட்ஜுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு இருக்கும்போதும் குடித்தவங்க அந்த 4-5 பேர் வந்து துரத்திட்டு வந்து கதவை தட்டிட்டு கிட்டவை திட்டிட்டு ஒரு மாதிரி அவங்கள வந்து ஹாரஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவங்களால என்ன பண்ண தெரியல. அந்த டைத்துல வந்து குழந்தை வந்து அழ ஆரம்பிச்சிருச்சு கையில். அந்த குழந்தை வந்து அழுத மேலும் மேலும் அவங்க வந்து இது பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட வாயை பூத்திருக்காங்க. அந்த குழந்தை வந்து மூச்சு திணறி இறந்துருச்சு. அவங்க என்ன பண்ணு தெரியாமல் வந்து குழந்தை தூக்கிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஓடிருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு தூக்கிட்டு போனால் ஹாஸ்பிட்டலில் இவங்க தான் அந்த குழந்தைய கொண்டுட்டாங்கன்னு நினச்சிட்டு, இவங்க பேசுகிற மொழி எதுவுமே அங்கே இருக்க நர்ஸ் அவங்களுக்கு வந்து புரியல. உடனே இவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. போலீஸ் என்ன நினச்சா, சரி ஆக்சுவலி இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு அவங்கள வந்து ஜெயிலில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் அவர்கள் விகடன் மூலமாக அந்த கேஸ் வந்து எடுத்து நடத்தி அந்த பொண்ணுக்கு வந்து ஜாமீன் வாங்கி அவங்களோட நேட்டிவ்க்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சமுதாயமே ஒர்க் பண்ணுச்சு, சமுதாயமே அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணுச்சு அப்படின்ற இந்த கேஸ் மூலமாக அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி சொல்லியிருந்திருப்பார். ஜெயிலில் இருக்க கைதிகள் வந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற தட்டு அங்கே இருக்கிற ஏதாவது கம்பி இதெல்லாம் உடச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஜெயில் கதவுள்ள இருக்கிற கம்பியை வந்து அறுத்து 90% வந்து அறுத்து வச்சுருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா முழுசாக கம்பியே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிலர் அவங்க பார்த்துட்டாங்கன்னா ஈஸியாக வந்து வேறு செல்லுக்கோ இல்லை வந்து அவரை வந்து மேலும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக மாற்றுவாங்க. ஆனால் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 90% கம்பியை வந்து அறுத்து அப்படியே வச்சுருப்பாங்களாம். எப்போ வந்து ஜெயிலர் இவங்கள வந்து தூங்கிட்டாங்களோ இல்லை வந்து செக்கிங்லாம் இருக்காது அப்படின்ற ஒரு டைம் உங்களுக்கு தெரியும் போது மீதி இருக்க அந்த 10% கம்பியை வந்து உடச்சிட்டு ஈஸியாக தப்பிச்சு போவாங்களாம். அப்போது இந்த மாதிரி இன்சிடென்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது தான் வந்து அங்கே இருக்க ஜெயிலில் சேர்ந்து செக்கிங் போகும்போது கம்பியெல்லாம் தட்டிக்கிட்டே போவாங்க. அப்போது சப்போஸ் வந்து அந்த கம்பி வந்து உடஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் அந்த தட்டுற சத்தத்துலேயோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இல்லை அப்படின்னா சீக்கிரம் வந்து கம்பியை வந்து அடிக்கும்போது அந்த கம்பி வந்து உடஞ்சிச்சு அப்படின்னாலும் ஈஸியாக கைதி தப்பிக்க போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவனை வந்து தொடர்ந்து தப்பிக்க முடியாமல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இதுதான் காரணம் ஜெயிலர்கள் எல்லாத்தையும் வந்து கம்பியை வந்து தட்டிக்கிட்டே போகிறது. உலகத்தில் ரொம்ப டஃப்பான ஜெயில் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கேருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கிற ஒரு ஜெயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்க சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்ற இடத்துல இருக்க அலிகார்க் ஃபெடரல் பெனிட்ரியரி அப்படின்ற ஜெயில் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஜெயிலுக்கு மூரிஸ் அப்படின்ற ஒரு வங்கி கொள்ளையன் வந்து கொண்டு வந்திருக்காரு. அவர் ஆக்சுவலாக வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு கொஞ்சம் எதுவுமே ஒரு மைண்ட் செட் இல்லாமல் தான் வந்திருக்காரு. வந்தோடனே வந்து அங்கே இருக்க அதிகாரம் சொல்லியிருக்காரு, நீ கொள்ளடிச்சது ஓகே, இங்கேருந்து தப்பிக்கணும்னு நினச்சிட்டு ஏதாவது பண்ணிகிட்ருக்காத, உன்னை வந்து சுட்டு கொண்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் எந்த மைண்ட் செட்டுமே இல்லாமல் அமைதியாக வந்த ஒரு ஜெயில் கைதி என்னையே நீ இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி யூகோ பார்த்து என்ன பண்ணாருன்னா, அங்கேயும் தப்பிக்க பிளான் பண்ணுறாரு. அவர் எப்படி தப்பிச்சார் அப்படின்னா, அந்த அதிகாரோட நகை வெட்டி எடுத்து போயிட்டு அங்கே இருக்க செவ்வறு சுரண்டி 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 வழி கிரியேட் பண்ணி அதன் மூலம் மேலே இருக்க டன்னலுக்கு போயிருக்காரு. மேலே போனால் கம்பி இதெல்லாம் இருக்குது, அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னால இன்னும் ரெண்டு கூட்டாளிகள் வந்து சேர்த்துக்கிறாரு. அவங்களும் வந்து வங்கி கொள்ளையில் ஈடுபட்ட ரெண்டு பேர் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு கால்வின்ஸ் அப்படின்ற ரெண்டு பேர் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பிகளை வளைச்சு அங்கேயிருந்து எஸ்கேப் ஆகி போகிறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன ஆனிச்சு அப்படின்னா, இந்த ஜெயிலோட இமேஜ் கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ஜெயிலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அங்கே ஜெயிலுக்குள்ளே வர்றவங்க எல்லாரும் வந்து அக்யூஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஈகோ டச் ஆனால்
அந்த ஒட்டுமொத்த ஜெயிலே டேமேஜ் பண்ணுற அளவுக்கான இமேஜே பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து ரெடியாக இருந்தாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜெயிலுக்குள்ளே கொண்டு வரப்படுகின்ற போதை பழக்க வழக்கங்கள் மூலமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே வந்து பீடி சிகரெட் இதெல்லாம் இருந்தாலும் பெரும்பாலும் குடிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து கம்மியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா அதோட வாடை மூலமாகவோ இல்லை வந்து வாமிட் இந்த மாதிரி நடந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படின்றதுனால கஞ்சா அப்படின் போன்ற வாசனை இல்லாத பொருட்கள் தான், போதைப் பொருட்கள் தான் அங்கே வந்து ஈஸியாக வந்து புழங்கிக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப எளிதாக உள்ளே எடுத்து வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கேங் வார் நடக்கிறதுக்கு அடிப்படை இந்த மாதிரி போதைப் பொருட்கள் உள்ளேயும் புழங்கிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி ஒருத்தர் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கார். அவர் என்ன பாக்ஸர் வடிவேல் அப்படின்ற ஒருத்தர் சென்னையில் இருக்க ஒரு ரவுடி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு ஆக்சுவலாக வந்து வயிற்றுப்போக்கு அப்படின்னால வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணியிருக்காங்க. இல்லை வயிற்றுப்போக்குனால வந்து வெளியில் கொண்டு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் பண்ணிருக்காரு. ஆனால் ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வந்து வர வச்சு உள்ளே செக் பண்ணுங்கள், உள்ளே வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் லேட் நைட்டில் என்னாச்சு, அவருக்கு வந்து வயிற்றுப்போக்கு நிற்காமல் போனதில் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போகும்போது இறந்துட்டார். ஆனால் அங்கே இருக்க உள்ளே இருக்க கைதிகளில் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா போலீஸ் தான் அடித்து கொண்டுட்டாங்க, அங்கே இருக்க ஜெயிலில் தான் வந்து அவங்கள வந்து மிஸ்ட்ரீட் பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெரிய அளவில் பிரச்சனை நடந்தது. ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அப்போ வந்து வெளியில் போயிருக்காரு. திரும்ப வர்றதுக்குள்ள வந்து ஒட்டுமொத்த ஜெயிலுமே வந்து கலவர பூமி ஆகிட்டு அங்கே இருக்க இடங்கள்லாம் அடித்து இது பண்ணியிருக்காங்க. அங்கே எல்லா கைதிகளையும் வந்து போதைப் பொருட்கள் கடத்த விடாமல் அவங்க நல்வழிப்படுத்தணும் அப்படின்றக்காங்க. எல்லா டைமும் வந்து ரொம்ப சின்சியராக இருந்த ஒரு அதிகாரி வந்து ஜெயிலர் ஜெயக்குமார் அப்படின்ற ஒருத்தர், அவர் வந்து இந்த கலவரத்தில் வந்து அடித்து கொல்லப்படுகிறார் அங்கே இருக்கிற கைதிகளால். அது ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி, அவங்க நல்லாயிருக்கும்னு நினச்சி வந்து நிறைய முறை வந்து ஒர்க் பண்ண ஜெயிலர் ஜெயக்குமார் அவர்களும் வந்து அந்த கலவரத்தில் வந்து குறிவைக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளே இருக்க மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா பாலியல் தொந்தரவு. ஏன் அப்படின்னா குடும்பத்தை விட்டு ஏற்கனவே வந்து அக்யூஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க உள்ள வந்து பாலியல் ரீதியாக வந்து அது ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கு. அது ஒரு தொடர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஓரணிச்சிருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கான தீர்வுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாமீன் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுக்கான அடிப்படை அதுதான். அவன் வந்து மாதம் ஃபுல்லு இல்லை குறிப்பிட்ட காலகட்டம் உள்ளே இருக்கானா அவனுக்குன்னு ஜாமீன் கொடுத்து வெளியில் போகும்போது அவன் ஃபேமிலியிலையோ இல்லை வெளியிலையோ இது பண்ணும்போது அதை வந்து வென்டிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது ஒரு தீர்வாக ஜாமீன்றதை வச்சுருக்காங்க. 1989-90 தமிழகத்தையே கொலை நடுங்க வச்ச ஒரு பேர் அப்படின்னா ஆட்டோ சங்கர். ஆட்டோ சங்கர் நார்மலாக வந்து ஆட்டோ ஓட்டின்னு போயிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது ஒரு சில பழக்க வழக்கங்கள் மூலம் வந்து சாராயம் காய்ச்சி அதை சேல்ஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்போது தொழில் போட்டியில் வந்து ஒரு சில பேர் அடிக்கிறது எல்லாம் சொல்லிட்டு ஒரு கேங்கை க்ரியேட் ஆகியிருக்காரு. அதில் கிடைச்ச அரசியல் பழக்க வழக்கங்கள் மூலமாக அடுத்தடுத்து வந்து விபச்சாரம் பண்ணுறது, பொலிட்டிஷியன்காக கொலை பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்தில் வந்து அவர்கிட்ட இருந்த ஒரு பெண் வந்து அவர் மூலமாக அவர் கூட வாழ்ந்துட்டு ஒருத்தர் வந்து அவரோட டிரைவர் ஒருத்தவங்களோட ஓடி போயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வந்துட்டு வெட்டி தன்னோட வீட்லேயே வந்து புதைச்சிருக்காரு. அப்போ அந்த பெண்ணை கேட்டு அந்த ரெண்டு பேர்த்தையும் தேடி வந்த அடுத்தடுத்த ஆட்களை வந்து 7 பேரை கொலை பண்ணி அங்கேயே வீட்டுக்குள்ளேயே புதைச்சிருக்காரு. அப்போ திருவான்மையூரில் ரொம்ப ரொம்ப பெரிய இன்சிடென்ட் நடந்தது. அந்த ஒரு விஷயம் சைக்கோ கில்லர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கினது வந்து ஆட்டோ சங்கர். அவர் வந்து ஜெயிலேருந்து தூக்கு தண்டனை கைதியாக இருக்கும்போது தூக்கு தண்டனை போகிறதுக்கு முன்னாடி அவருக்கும் ராமச்சந்திரன் அவருக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் படிக்கும்போது அவர் ஆட்டோ சங்கர் வந்து ஒரு கொலை குற்றவாளி இருந்தாலும் அவனுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு பயம் இருந்திருக்கு, அவனுக்குள்ளே வந்து எப்படி வந்து ஒரு அன்பு இருந்திருக்கு, கடைசி வரை ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏங்கிட்டே இருந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு மூமெண்ட்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம படித்து நம்ம வந்து உணர வேண்டிய ஒரு தருணம். அதே மாதிரி சென்னை சென்ட்ரல் ஜெயில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து சென்னை பார்க் ஸ்டேஷன் சொல்லியிருக்கு. அது பக்கத்துலேயே ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் வந்து பக்கத்தில் இருக்காங்க. அதுதான் முன்னாடி வந்து சென்ட்ரல் ஜெயிலாக இருந்துச்சு. பின்னாடி பக்கம் வந்து கூவம் இருக்கும், ரொம்ப எளிதாக யாரும் தப்பிச்சு போக முடியாத ஒரு அமைப்போடு தான் அது இருந்துகிட்டே இருந்திருக்கு. அங்கே தான் பெரும்பாலான கைதிகள், ரொம்ப வரலாற்று ரீதியான நிகழ்வுகள் எல்லாம் அங்கே நடந்தது தான். இப்போ வந்து புழல் ஜெயிலுன்றது ஒன்று வந்து கட்டி நிறைய கைதிகள் எல்லா கைதிகளும் அங்கே மாற்றிட்டாங்க. அந்த சென்ட்ரல் ஜெயிலேருந்து வந்து ஆட்டோ சங்கர் வந்து தப்பிச்சிருக்கான். அந்த எப்படி தப்பிச்சான், அங்கே இருக்க அதிகாரம்லாம் இப்படி வந்து மண்ணை தூவி வந்து எஸ்கேப் பண்ண அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து வேறு லெவல். நீங்கள் வந்து படத்தில் சொல்கிறது கூட வந்து ஒரு லெவல் தான் சொல்ல முடியும். இதில் வந்து படிக்கும்போது நமக்கு வந்து உண்மையிலேயே வந்து உருவகப்படுத்தி சொல்லும்போது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த புத்தகம். லைஃப் எப்போ இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் அப்படின்னா நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமாக, இல்லை வந்து புதுசான ஒரு விஷயத்தை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிற மூலமாக லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் இல்லைங்களா. அப்படி ஜெயிலில் இருக்க பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள், அங்கே இருக்க நிறைய இன்சிடென்ட்ஸ், அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற ஒரு மேனேஜ்மெண்ட் பற்றி, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், ஒரு லைஃப் ஸ்டைல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். அதுவும் நிறைய டைரக்டர்ஸ் வந்து இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா மேலும் மேலும் ஜெயிலில் இருக்க உளவியல், அதை அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்படி என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிலாம் படிக்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டம் வந்து லைஃப்பை பற்றினே கிடைக்கும். நான் ஸ்ட்ராங்காக இந்த புத்தகம் ரெக்கமெண்ட் பண்ணுறது காரணம்
நீங்கள் இதை படிக்கிறது மூலமாக ஒரு புதுசான ஒரு லைஃப் பற்றின கண்ணோட்டம், மக்களை பற்றின ஒரு புரிதல், குற்றவாளிகள் பற்றின ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின விளக்கங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு அது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.